ஆர்கே நகர் தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெயச்சந்திரன். வணக்கம் ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன், ஆர்கே நகர்ல தற்போதைய நிலவரம் குறித்து சொல்லுங்க. சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு வருகிற 21ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் என்பது மிகவும் தீவிரமடைந்திருக்கிறது. திமுகவின் சார்பில் திமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மருது கணேஷுக்கு ஆதரவாக அவருடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களின் சார்பில் ஊர்வலமாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கக்கூடிய பணி என்பது இப்போது துவங்கியிருக்கிறது. மருது கணேஷின் இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையில் மாலை அணிவித்துவிட்டு சற்று முன்னர் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார். அதே போன்று ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட வஉசி நகர் பகுதியிலிருந்து அதிமுக வேட்பாளர் மதுசூதனனை ஆதரித்து அதிமுக எம்பியான மைத்திரேயன் வாக்கு சேகரித்து வருகிறார். மறுபுறம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய கலை கோட்டுதயத்தை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தன்னுடைய கட்சி வேட்பாளருக்காக வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார். இதே போன்று இன்றைய தினம் டிடி விஜயநகரனுடைய ஆதரவாளர்களும் டிடி விஜயநகருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சரியாக 10 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பிரதான அரசியல் கட்சி தலைவர்களின் வருகை இந்த பகுதியில் தேர்தல் களைகட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று திமுக வேட்பாளர் மருது கணேஷை ஆதரித்து இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையில் திமுகவினுடைய செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சியின் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க ஒரு புறம் தொண்டர்களுடைய பிரச்சாரமும் அதிக அளவில் இருக்கிறது. வீடு வீடாக வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெருமுறை பிரச்சார கூட்டங்கள் என்று ஆர்கே நகர் தொகுதிக்கு நடைபெறவிருக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன. ஜெயச்சந்திரன், தேர்தல் ஆணையம் வந்து அங்க இந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க, கட்டுப்பாடுகள்லாம் எப்படி உள்ளதுன்னு சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலிருந்து மிக முக்கியமான ஒரு நகர்வாக நேர்த்து பார்க்கப்பட்டது. பல்வேறு புகார்களுக்கு உள்ளான ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய வேலுச்சாமியை மாற்றியிருக்கிறார்கள். அவருக்கு பதிலாக புதிய தேர்தல் அதிகாரியாக பிரவீன் நாயர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நேற்றைய தினம் தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று அவரின் வழிகாட்டுதலின்படி தேர்தல் விதிமுறைகள் எந்த அளவுக்கு இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது போன்றவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் கூட தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்கள், அதே போன்று வெளி மாவட்டங்களிலிருந்து கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இங்கு வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி பெற்றே பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடாத டிடி விஜயநகரனுடைய வாகனங்கள், அதே போன்று அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய வாகனங்கள், திமுக உள்ளிட்ட 3 தரப்பில் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மற்றொரு புறம் பணப்பட்டுவாடா புகார் எழுந்திருப்பதால் 12க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சுமார் 500,000க்கும் மேற்பட்ட கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக தமிழக காவல்துறையை சார்ந்த 1200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று துணை இராணுவ படையினரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக 252 துணை இராணுவ படையினர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய பல முக்கிய பகுதிகளில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆர்கே நகரை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய 256 வாக்குச்சாவடிகளுமே பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று தேர்தல் ஆணையத்தால் கண்டறியப்பட்டிருப்பதால் அந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவதற்காக சுமார் 12 கம்பெனி படை துணை இராணுவத்தினரை வரவழைப்பதற்காக தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக ஒரு குழு இங்கே வந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய குழுக்கள் அடுத்த 2 நாட்களுக்குள் ஆர்கே நகருக்குள் வந்து இங்கு பாதுகாப்பு பணியிலும் பணப்பட்டுவாடா, தேர்தல் அத்துமீறல்கள் போன்றவற்றை கண்காணிப்பதற்காக தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையோடு இணைந்து செயலாற்றவிருக்கிறார்கள். ஜெயச்சந்திரன், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.